சுன்னத் ஜமாஅத் மீடியாவின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அன்னல் ஆலா ஹசரத் அவர்களுடைய நினைவாய் நடைபெறக்கூடிய தொடர் பயான்களின் தொடர்ச்சியாய் அன்னல் ஆலா ஹசரத் அவர்களை ஜியாரத் செய்வோம் என்ற தலைப்பின் கீழ் சில தகவல்களை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த சமூகத்திலே நிறைய சீமான்கள், நிறைய இறைநேச செல்வர்கள் தோன்றியிருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் நிறைய இறைநேச செல்வர்களை சமுதாயம் அடையாளம் கண்டிருக்கிறது. இன்னும் நிறைய இறைநேச செல்வர்களை குறித்து சமுதாயம் இன்னும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்பதையெல்லாம் சமூகத்தின் வாயிலாய் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதிலே மிக முக்கியமாய் நினைவு கூறப்பட வேண்டியவர்களிலே உள்ளவர்கள்தான் கண்ணியத்திற்குரிய அன்னல் ஆலா ஹசரத் குபிலா அவர்கள். அவர்களின் மூலமாகத்தான் தென் நாட்டிலே, தென்னிந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மறுப்பதற்கில்லை. அன்னல் ஆலா ஹசரத் அவர்களுடைய பாக்கியாத் என்ற ஆலமரத்திலே தோன்றிய விழுதுகள் லட்சோப லட்சம். அந்த ஆலமரத்தின் அடியிலே பாடம் படிக்கக்கூடியவனாக நான் இல்லை என்ற போதும் அவர்களால் சம்பந்தப்பட்ட, அவர்களால் உருவாகிய நிறைய பாக்கவிகளிடத்திலே மாணவனாக பயிலக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். இன்னும் ஒருபடி மேலாக சொல்வதாக இருந்தால் அன்னல் ஆலா ஹசரத் அவர்களுடைய கலாச்சாலையிலே பாடம் பயின்று இன்றைக்கு தமிழகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதுபெரும் பாக்கவி ஹசரத் அபுல் ஹசன் பாக்கவி ஹசரத் அவர்களுடைய மகன் நான் என்று சொல்வதிலே பெருமை கொள்கிறேன். இப்படி அன்னல் ஆலா ஹசரத் அவர்களுடைய கலாச்சாலையில் கல்வி பயின்றவர்களிடத்திலே பாடம் பெற்றவன், அவர்களுடைய மாணவர்களிலே ஒருவருடைய மகனாக இருக்கிறேன் என்ற அடிப்படையிலே அன்னல் ஆலா ஹசரத் அவர்களை குறித்து, அவர்களுடைய ஜியாரத்தை குறித்து சில தகவல்களை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்னல் ஆலா ஹசரத் அவர்கள் பாக்கியாத் மதரசாவை தொடங்கியதிலே இருந்து இந்த சமூகம் கல்வியின் ரீதியிலாய், மிக முக்கியமாக மார்க்க கல்வியின் விஷயத்திலே எங்கும் சோடை ஓய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அரும்பாடுபட்டவர்கள். அன்னல் ஆலா ஹசரத் அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு நிகழ்வை பதிவு செய்வார்கள். பாக்கியாத்தை தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்தில் உம்ரா செய்திருந்த ஹசரத் ஆலா ஹசரத் அவர்கள் அங்கே காபத்துல்லாவினுடைய திரைச்சீலையை பிடித்தவர்களாய், யாரெல்லாம் இந்த பாக்கியாத்தின் உள்ளே வந்து சேர்கிறார்களோ, பாக்கியாத்திலே 7 வருடம் ஓதி பயின்றவர்கள் சமூகத்திலே ஜொலிக்க வேண்டும் என்றும் துவா செய்யவில்லை. பாக்கியாத்திலே 1 வருடம் ஓதியவர்கள் ஜொலிக்க வேண்டும் என்றும் துவா செய்யவில்லை. யாரெல்லாம் பாக்கியாத் மதரசாவிலே 1 வாசல் வழியாய் உள்ளே நுழைந்து 1 வாசல் வழியாய் வெளியேறுகிறார்களோ அவர்களில் எவரும் சோடை போய்விடக் கூடாது என்பதற்காக காபாவின் திரைச்சீலையை பிடித்து துவா செய்த மகான் அன்னல் ஆலா ஹசரத் அவர்கள். அதனால் அவர்களுடைய கல்வி சேவையின் வெளிப்பாடு இந்த சமூகம் இன்றைக்கும் நிறைய பாக்கவிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய மாணவர்கள் நிறைய பாக்கவியர்களின் தலைமையின் கீழ் நிறைய மதரசாக்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய அன்னல் ஆலா ஹசரத் அவர்களுடைய ஜியாரத்தை குறித்து எந்த தகவலை சொல்வது, எதை விடுவது என்று தெரியவில்லை. அன்னல் ஆலா ஹசரத் அவர்களுடைய ஜியாரத்தை உணர்ந்தவர்கள் இன்றைக்கு நிறைய முதுபெரும் உலமாக்கள் இருக்கிறார்கள். நிறைய முதுபெரும் உலமாக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். பாக்கியாத்திலே ஓதக்கூடிய மாணவர்களே எல்லோரும் அன்னல் ஆலா ஹசரத் அவர்களை ஜியாரத் செய்து அதன் மூலமாக கல்வியின் மேம்பாடை அடைந்திருக்கிறார்கள். அவ்வளவு ஏன், தேர்வு காலங்கள் நெருங்கிவிட்டால் தேர்வுகளின் சமயத்திலே அன்னல் ஆலா ஹசரத் அவர்களுடைய ஜியாரத்திற்கு நிறைய மாணவர்கள் கூடி நிற்பார்கள். அன்னல் ஆலா ஹசரத் அவர்களை ஜியாரத் செய்துவிட்டு தங்களுடைய தேர்வுகளிலே சென்று பங்கெடுக்கின்ற போது அவர்களுக்கு தேர்வு நல்ல முறையிலே அமைந்ததை முதுபெரும் நிறைய உலமாக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல பாக்கியாத்தினுடைய மதரசாவின் விடுமுறை ஆகிவிட்டால்
விடுமுறைக்காக வேண்டி தங்களுடைய பெட்டி படுக்கைகளையெல்லாம் தூக்கி கிளம்புவதற்கு முன்னால் பாக்கியாத்திலே ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய பாக்கியாத்தினுடைய ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் உட்பட அண்ணல் ஆலா ஹசரத் அவர்களுடைய ஜியாரத்தை முடித்துவிட்டுத்தான் அவர்கள் தங்களுடைய ஊருக்கு செல்வார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி அண்ணல் ஆலா ஹசரத் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது மாத்திரம் கல்வி சேவையை அவர்கள் பரப்பிடவில்லை. அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்ததற்கு பிறகும் கூட அவர்களுடைய தர்பாரிலே இருந்து நிறைய கல்வி சேவைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய மருகம் எஸ்ஆர் ஷம்சுல் ஹுதா ஹசரத் அவர்கள் தன் சுய வாழ்விலே நடந்த நிகழ்வை சொன்னதாய் டிஜே ஹசரத் அவர்கள் சொல்லி காட்டுவார். ஹசரத் ஷம்சுல் ஹுதா ஹசரத் அவர்கள் பாக்கியாத்திலே மாணவராக சேர்ந்த ஆரம்ப காலகட்டத்திலே புதிதிலே அவர்கள் மாணவராக இருக்கும் தருவாயிலே ஆரம்பத்தில் சரியான முறையிலே கல்வியிலே ஈடுபாடு இல்லாமல் சரியான முறையிலே கல்வியை கற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் திணறிக்கொண்டிருந்த காலகட்டம். அந்த நேரத்தில் ஹசரத் ஷம்சுல் ஹுதா ஹசரத் அவர்கள் ஆலா ஹசரத் அவர்களுடைய தர்பாரிலே சென்று அமர்ந்து அவர்கள் துவா செய்து அழுது கொண்டே இருப்பார்களாம். யா அல்லாஹ், நான் இங்கிருந்து கல்வி பயிலக்கூடிய கல்வியை முழுமையாக பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதா என்று அவர்கள் ஏக்கத்தோடு அழுது மன்றாடுவார்களாம். அவர்கள் அழுது மன்றாடியதன் விளைவாய் அவர்கள் இன்றைக்கு சமூகத்திலே பெயர் சொல்லப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மாபெரும் இந்த சமூகத்திலே பெயர் சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரும் தவசீலராய் உருவாகி இருக்கிறார்களே. ஆனால் அண்ணல் ஆலா ஹசரத் அவர்களுடைய ஜியாரத்தை செய்து அவர்கள் கல்வியின் துவாவை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றார்கள். ஏன் அதிராம்பட்டினத்தை சார்ந்த ஹசரத் மஹமது குட்டி ஹசரத் அவர்கள் தன் வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வை பதிவு செய்வார்கள். அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் வேலூர் மாநகர் முழுக்க காலரா நோய் பரவுகிறது. வேலூர் மாநகரில் எங்கு பார்த்தாலும் காலரா நோய், நோய்வாய்ப்பட்டவர்கள் நிரம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நோயினுடைய தாக்கம் மதரசாவுடைய மாணவர்களுக்கும் வருகிறது. நிறைய மாணவர்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அண்ணல் ஆலா ஹசரத் அவர்களுடைய மக்பராவிலே சென்று அவர்கள் ஜியாரத் செய்தார்கள். அதற்கு அடுத்தடுத்த நாட்களிலே அந்த நோய் அங்கிருந்து கிளம்பியதாக வரலாற்றிலே பதிவு செய்வார். அதற்கு பிறகு அந்த காலரா நோயினுடைய தாக்கம் அந்த மாநகரத்திலே இல்லை, நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அந்த காலரா நோய் இல்லாமல் மாறியது என்று பாக்கியாத்தினுடைய வரலாற்றை எழுதக்கூடிய புத்தகங்களிலே பதிவு செய்கிறார்களே. ஆனால் அண்ணல் ஆலா ஹசரத் அவர்களிடத்திலே சென்று அமர்ந்து துஆ செய்வதால் ஒரு மிகப்பெரிய மகான், கல்வி சேவை புரிந்த மகான் என்பதால் அங்கே சென்று அமர்ந்தவர்கள் தங்களுடைய தேவைகளாய் எதையெல்லாம் முன்வைக்கிறார்களோ அத்தனையும் அல்லாஹ் கொடுக்கிறான். கல்வியை தேடியவர்களுக்கு அங்கே சென்று அமர்ந்து துஆ கேட்டால் கல்வியின் மாண்பை அல்லாஹ் தருகிறான். உடலிலே நோய்வாய்ப்பட்டவர்கள் அங்கே சென்று அமர்ந்தால் நோயினுடைய தீர்வதற்காக வேண்டி அங்கே அமர்ந்து துஆ செய்தார்களே. ஆனால் அந்த மகானுடைய பொருட்டால், அவர்களுடைய துஆவின் பொருட்டால் அல்லாஹு தஆலா நோயை நிவாரணம் செய்து வைக்கிறான் என்று நிறைய வரலாற்று பதிவுகள். நம் தமிழகம் இருந்த மிகப்பெரிய நாவலர் ஹசரத் ஓஎம் அப்துல் காதர் ஹசரத் கிபிலா அவர்கள் ஒரு பயானிலே ஒரு தகவலை பதிவு செய்வார்கள். மிக மிக முக்கியமாக சொல்வதாக இருந்தால் பாக்கியாத் மதரசாவினுடைய 150வது ஆண்டு விழாவினுடைய நிகழ்விலே இந்த தகவலை பதிவு செய்வார்கள். அவர்கள் அன்றைக்கு அந்த நிகழ்விற்கு வந்திருந்த போது அவர்களுடைய காலிலே புண் ஏற்பட்டிருந்தது. அவர்களுக்கு சுகர் இருந்ததால் அந்த புண்ணினுடைய தாக்கம் வெகு சீக்கிரமாக ஆறாது. அவங்க நிறைய மருத்துவரிடத்திலே சென்றிருக்கிறார்கள், உங்களுக்கு சுகர் இருக்குது, அது குறைஞ்சாதான் அந்த புண்ணு குறைய வாய்ப்பு இருக்குது என்று மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட அந்த தருணத்தில் அங்கே சென்ற ஹசரத் ஓயம் ஹசரத் கிபிலா அவர்கள் அங்கே சென்று ஆலா ஹசரத் அவர்களுடைய ஜியாரத்தை முடித்து அவர்கள் வெளியே வந்த சில மணி துளிகளிலேயே அந்த புண்ணினுடைய வேதனை அவர்களுக்கு குறைந்தது. அவர்களுக்கு அந்த புண்ணினுடைய எல்லா விதமான நோய் நொடிகளும் நொம்பலங்களும் நீங்கி அவர்கள் அந்த புண்ணினுடைய பாதிப்பை விட்டு நீங்கினார்கள் என்று அந்த சபையிலேயே அவர்கள் நினைவு கூர்ந்ததை அந்த பயானை நேரடியாக பார்த்தவர்கள் தெரிந்திருக்கிறார்கள்.
இப்படி அவர்களுடைய இடத்திலே சென்று அமர்ந்து, ஆலா ஹசரத் அவர்களுடைய இடத்திலே சென்று அமர்ந்து, யாரெல்லாம் தன்னுடைய நோய்களை குறித்து என்னெல்லாம் அங்கே அமர்ந்து அவர்கள் துவா செய்கிறார்களோ அந்த துவாவினுடைய பலனை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அதுபோல் அண்ணல் ஆலா ஹசரத் அவர்களுடைய வரலாற்று குறிப்பிலே இன்னொரு தகவலையும் பதிவு செய்வார்கள். அண்ணல் ஆலா ஹசரத் அவர்களுடைய மதரசாவிலே பாக்கியாத்திலே மாணவராக இருந்த ஒருவர் ஆரம்ப காலகட்டத்திலேயே சிறு வயதிலேயே சுகர் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு மருத்துவர்களுடைய கருத்து, நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, உங்களுக்கு குழந்தை பேர் இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அந்த பாக்கவி அங்கே அமர்ந்து துவா செய்து கொண்டே இருந்தார்களாம் அங்கே அமர்ந்து அவர்கள் துவா செய்ததன் விளைவாய் அவர்கள் மூன்று குழந்தையின் தகப்பனாய் மாறினார்கள் என்று அண்ணல் ஆலா ஹசரத்தை குறித்த வரலாற்று புத்தகங்களிலே பதிவு செய்கிறார்களே. ஆனால் இப்படி நிறைய சான்றுகள், அண்ணல் ஆலா ஹசரத் அவர்கள் அவர்களுடைய தன்னுடைய மூச்சு முழுக்க வாழும் காலம் முழுக்க கல்விக்காக அவர்கள் பணியாற்றினார் என்பது மாத்திரமல்ல, கல்வியை கொண்டு மாத்திரமே சிந்தித்தார்கள். அவர்களுடைய சிந்தனையின் விளைவாய் அவர்கள் உருவாக்கிய பாக்கியாத்து மதரசாவினுடைய அந்த ஆலமரத்தின் விழுதுகள் இன்றைக்கு நிறைய இடங்களிலே நிறைய மதரசாக்களை தோற்றுவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலமரத்தின் விழுதுகள் இன்றைக்கு நிறைய மதரசாக்களை தோற்றுவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய துவாவின் பொருட்டால், அவர்களிடத்திலே சென்று செய்யக்கூடிய துவாவின் பொருட்டால் அல்லாஹு தஆலா எல்லா விதமான நலவுகளையும் நமக்கு தருகிறான் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அவ்வளவு ஏன் குர்ஆன் பதிந்து வைத்திருக்கிறது. ஒரு நபி அல்ல, ஒரு நபியின் தாயார் அன்னை ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய தாயார் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் பைத்துல் முகத்தஸை பரிசுத்த சுத்தம் செய்யக்கூடிய பணியை செய்தவர்கள். அன்றைக்கு யாருக்குமே உணவு கிடைக்காத அந்த தருணத்திலே அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்து உணவுகளை உண்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே வந்த ஹசரத் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அங்கே வந்து கேட்டாங்களா, அன்னா லக்கி ஹாதா, மரியமே இந்த உணவுகள் உமக்கு எங்கிருந்து வந்தது? அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், ஹுவ மின் இந்தில்லா, இது அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்தது என்று சொன்னதற்கு பிறகு ஹுனாலிக ஜக்கரியா ரப்பஹு, அங்கே நின்று ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். மிகப்பெரும் வயோதிகத்தை அடைந்தவர்கள் குழந்தை பாக்கியத்தை வேண்டி துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா யஹ்யா என்ற ஒரு மகனை கொடுத்தான், என்ற ஒரு நபியை அல்லாஹ் கொடுத்தான் என்று வரலாறு சொல்கிறது. ஆனால் எங்கெல்லாம் அல்லாஹுடைய ரஹமத்தும் எங்கெல்லாம் அல்லாஹுடைய பரக்கத்தும் நிரம்ப இறங்குகிறதோ அங்கே இருந்து கேட்கப்படக்கூடிய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அப்படிப்பட்ட மகான் அண்ணல் ஆலா ஹசரத் அவர்கள் அவர்களுடைய தர்பாரிலே சென்று நின்று நம்முடைய தேவைகளாய் கல்வியின் தேட்டம் உள்ளவர்களா, கல்விக்காக அங்கே சென்று துவா செய்யுங்கள், இதனால் கிடைக்குமா என்று யோசிப்பவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. கிடைக்கும், அல்லாஹ் தருவான், அந்த மகானுடைய துவாவின் பொருட்டால் அல்லாஹ் தருவான் என்ற நல்லெண்ணமும் என்ற உறுதியும் இருக்கக்கூடியவர்கள் அங்கே கல்விக்காக துவா செய்தால் அல்லாஹ் கல்வியை தருவான். அங்கே சென்று நின்று தன் கவலைகளுக்காக துவா செய்தால் அல்லாஹ் கவலைகளை நீக்குகின்றான். அங்கே சென்று நின்று தன் கஷ்டங்களுக்காக துவா செய்தால் அல்லாஹ் நம் கஷ்டங்களால் என்னென்ன நற்பலன்களை அடைந்திருக்கிறோம் என்பதை நம் அடுத்து வரக்கூடிய சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து அண்ணல் ஆலா ஹசரத் அவர்களை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் நேரமெல்லாம் நாம் ஜியாரத் செய்வோம். ஏன், அதற்காக வேண்டி ஜியாரத்திற்காக பயணமாகி அண்ணல் ஆலா ஹசரத் அவர்களை வாழ்நாளில் அதிகமதிகமாக ஜியாரத் செய்யக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அத்துணை பேருக்கும் தந்தொருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.